ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் சந்தோஷமாக கழிய வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். உங்கள் சந்தோஷத்தை தொடர்ந்து இந்த மீனை பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, இப்படி குட்டி குட்டியாக இருக்குது, எனக்கு ஆசையாக இருக்குது பார்க்கவே. இது நாங்கள் தங்கியிருக்கிற புக்கெட்டில் தங்கியிருக்கிற ஹோட்டலுடைய என்ட்ரன்ஸில் இருக்குது. இதுதான் ஹோட்டல். ஹோட்டலுக்கு முன்னாடி பெரிய ரெஸ்டாரண்ட்டு. இதெல்லாம் சாப்பிட்றது ரெஸ்டாரண்ட்டு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறது. இந்த அது வெளியே அப்படியே உள்ளே போனால் அந்த இடத்துல தான் வெத்தி தேசிலே பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறது. இப்போ அங்கே தான் எடுத்துகிட்டு வந்தோம். நாளைக்கு அதோடைய இந்த ஊர் பிரேக்ஃபாஸ்ட் இந்த ஹோட்டலோட தான் நாளைக்கு போடுறேன். இப்படி ஹோட்டல் வெளியிலேயே சென்ட்ரு, மெயின் சென்டரில் தான் ஹோட்டல். ஹெவியான டிராஃபிக் தான். செங்மையில் எந்த அளவுக்கு அமைதியாக இருந்தோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு விக்கெட்டு கிராபி எல்லாம் ரொம்ப ஜனங்க, ரொம்ப அதிக க்ரௌடு உள்ள இட ஏரியாவாக இருக்குது இதெல்லாம். அங்கே தான் இந்த மீன். இதுதான் ஹோட்டலுடைய ரிசப்ஷனையும். நாங்கள் இன்றைக்கி வெளியில் ஸ்பீட் போட் போக போகிறோம். இன்றைக்கி அதுக்காக காருக்காக வெயிட் பண்ணுறோம். காலையிலே இங்கே சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். காலையிலே பொரிச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போதே இது இருந்துச்சு. இந்த மாவுல செய்கிறதுன்னு நினைக்கிறேன். மைதா மாவுலையே கரிந்த பிள்ளையிலையே ரெடி பண்ணுறாங்க. ஹோட்டலுக்கு வெளியில் மசாஜ் சென்டர் பாருங்கள். நம்ம ஊரில் தடுக்கி விழுந்தால் டிக்கெட் இருக்கும். இந்த ஊரில் தடுக்கி விழுந்தால் மசாஜ் சென்டர் தான் இருக்கும். ஆனால் பார்த்து செய்யுங்க ஜாக்கிரதையாக. நிறைய அந்த இவங்கெல்லாம் நிறைய பேர் செய்கிறாங்க. நம்ம ஊரில் ஆணும் பெண்ணுமா கலந்துருப்பாங்கள்ல, அவங்க உள்ளவங்க நிறைய இருக்கிறாங்க இங்கே. அவங்க தான் முக்கால்வாசி இடங்கள் அவங்க தான் செய்கிறாங்க. ஆனால் பார்த்தா கண்டுபிடிக்கவே முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் செஞ்சோம் இங்கே. அதுக்காக தப்புன்னா எல்லா இடத்துலையும் தப்பு இருக்காது. நம்ம அதை கரெக்ட் பண்ணி நமக்கு அனுபவத்தை வச்சு எந்த இடம் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துக்க வேண்டியதான். நாங்களும் செஞ்சோம் தான். ஆனால் ஹோட்டல்லையும் செஞ்சோம். ஹோட்டலில் செஞ்சால் நமக்கு ஃபுல் சேஃப்டி. லேடிஸுங்க தான் செஞ்சாங்க, அதனால் நல்லா இருந்துச்சு. கொடுத்த அந்த தாய்ப்பாண்டுக்கு நல்லா ஒர்த்து தான், நல்லா செஞ்சாங்க தான். ஆனால் லேடிஸு பக்காவாக அங்கே செங்மையிலையும் செஞ்சாங்க. இங்கே புக்கத்துலேயும் நாங்கள் செஞ்சோம். ஆனால் வெளி கடைகளில் முக்கால்வாசி 100-75% செய்யாதீங்க. 75% எதை நல்ல ஷாப்புங்க இருக்கலாம், எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி, பொம்பளை பிள்ளைங்களோட வரீங்க, ஃபேமிலியோடு வரீங்க அப்படின்னா நீங்கள் ஹோட்டலில் செய்கிறது தான் உங்களுக்கு பாதுகாப்பு என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் நீங்கள் வெளி இடங்களில் நீங்கள் செய்யும் போது விலை வந்து நெகோசியேட் பண்ணுவாங்க, உங்களுக்கு குறைச்சி செய்வாங்க. இப்போ பார்த்து ரெடி பண்ணுறாங்க.
இந்த ஊரில் எல்லாம் முக்காவாசி எல்லாம் 18, 20, 25 வயசுக்குள்ளே உள்ள பிள்ளைங்க தான் வேலை செய்கிறாங்க. அவ்வளோ கிளீனிங், அவ்வளோ டிசிப்ளினு. நம்ம என்ன வேலை, நம்ம ஊரில் கையை குமிச்சு வணக்கம்னு சொல்லுவோம்ல, அதுதான் இவங்களோடதும், இவங்களோட பாரம்பரியமும் அதுதான். முதல்ல நாங்கள் இந்த ஊருக்கு வந்த புதுசில் நாங்கள் போஜூன்னு சொல்லுவோம். ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் போஜூன்னு சொன்னால் திருப்பி போஜூன்னு சொல்லணும். சொல்லுன்னா அதை அவங்கள வந்து அவமானப்படுத்திட்ட மாதிரி. இப்போ கை கொடுக்க கை நீட்டும் போது கை குலுக்காமல் நம்ம கையை வச்சுருந்தோன்னா அது எப்படி ஒரு மரியாதை கெட்ட செயலாக நம்ம நினைப்போமோ அதே மாதிரி தான். இங்கேயும் வந்து ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் போஜூன்னு சொன்னால் போஜூன்னு சொல்லணும். சொல்லாதவங்க பேச மாட்டாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு அவங்களுக்கும் பிடிக்காது, அந்த மாதிரி ஒரு பழக்கம். அப்படியே நாங்களும் ஃப்ரான்ஸில் செட்டில் ஆனதுனால அப்படியே பழகிட்டோம். இங்கே வந்த மூச்சுக்கு நாங்கள் போஜூன்னு சொல்லும் போது யாருமே பதில் சொல்லலை. எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, என்ன நம்ம போஜூன்னு சொல்கிறோம் சொல்லலைன்ட்டு, அவ்வளோ திமுறா அவங்களுக்கு அப்படின்னு. அப்புறம் தான் என் பொண்ணு சொல்லிச்சு, இல்லை அவங்க தலையை தான் ஆட்டுவாங்கன்னு. அப்படியான்னுட்டு அடுத்த தடவை லிஃப்டில் போகும்போது உள்ளே நாங்கள் நுழையும் போது ரெண்டு பேர் இருந்தாங்களா, போஜூன்னு சொல்லிவிட்டு அவங்களை கவனித்து பார்க்குறா, அவங்க தலையை ஆட்டுறாங்க. அடக்கடவுளே, நமக்கு தான் தெரியல. ஆக ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் நிறைய தப்பு நடக்குது அப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக நம்ம போஜூன்னு சொன்னால் அவங்க வந்து தலையை அப்படி ஆட்டுறது தான் அவங்களோட பழக்கம். எங்கள் கார் வந்துருச்சு, அடுத்த இதில் தொடர்ந்து சந்திப்போம்.